சின்டிலேஷன் டிடெக்டர்ஸ் சின்டிலேஷன் அப்படின்னா பொறி தெரிப்பு அப்படின்ற மீனிங் இந்த சின்டிலேஷன் எஃபெக்ட் நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம் வெல்டிங் பண்ணுற இடத்துல பார்க்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் மத்தாப்பு குச்செல்லாம் கொளுத்தும் போது ஸ்பார்க் வரும் இது எல்லாமே சின்டிலேஷன் எஃபெக்ட் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போது சின்டிலேட்டர்ஸ் ஆர் மெட்டீரியல்ஸ் சாலிட்ஸ் லிக்விட்ஸ் கேஸஸ் தட் ப்ரொடியூஸ் ஸ்பார்க்ஸ் ஆர் சின்டிலேஷன்ஸ் ஆஃப் லைட் வென் அயனைசிங் ரேடியேஷன் பாசஸ் த்ரூ தம் சரிங்களா அப்போ இதன் வழியாக ஒரு ஐனிஎஸிங் ரேடியேஷன் அனுப்பும் பொழுது அங்கே ஒரு ஸ்பார்க் வந்து உருவாகும் அதை தான் நம்ம சின்டிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம் தி ஃபர்ஸ்ட் சாலிட் மெட்டீரியல் டு பி யூஸ்டு ஆசிய பார்ட்டிகல் வாஸ் வாசிய சின்டிலேட்டர் ஒரு சாலிட் மெட்டீரியலில் வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம் அதை தான் நம்ம சின்டிலேட்டர் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா நைன்டீன் ஜீரோ த்ரீ வில்லியம் குரூக்ஸ் ஹூ வாஸ் தி ஃபர்ஸ்டு பர்சன் டு அப்சர்வ் சின்டிலேஷன் வித் ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் இம்பிங்கிங் ஆன் ஏ ஜிங்க் சல்ஃபைடு ஸ்க்ரீன் இப்போ இங்கே ஜிங்க் சல்ஃபைடு ஸ்க்ரீனில் வந்துட்டு ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் விழும்போது அந்த இடத்துல வந்து சின்டிலேஷன் எஃபெக்ட் வருது ஒரு ஸ்பார்க் வருது அப்படின்றத அதுக்கு மீனிங் சரிங்களா இது ஃபர்ஸ்ட் டைம் ஐடென்டிஃபை பண்ணுது வில்லியம் குரூக்ஸ் சரிங்களா இவர் தொடர்ந்து நைன்டீன் டென்னில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் ரூதர் ஃபோர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஹிட் ஏ ஜிங்க் சல்ஃபைடு ஸ்கிரீன் அண்ட் ப்ரொடியூசஸ் சிண்டிலேஷன்ஸ் விச் வேர் கவுண்டட் வித் ஆர் வித்தவுட் தி ஹெல்ப் ஆஃப் ஏ மைக்ரோஸ்கோப் அப்போது ரூதர் ஃபோர்டு இதே எக்ஸ்பிரிமெண்ட்டை திரும்ப செய்கிறப்போ இங்கேருந்து வர அவுட் புட்டை வந்து ஒரு சாதாரணமான மைக்ரோஸ்கோப் நம்ம லேபில் யூஸ் பண்ணுற மைக்ரோஸ்கோப் வச்சு தான் டிடெக்ட் பண்ணிருக்காரு எ வெரி இன்எஃபிஷியன்ட் ப்ராசஸ் இது அவ்வளோவான ரிசல்ட் கொடுக்கல சரிங்களா இன் அக்யூரேட் அண்ட் டைம் கன்சியூமிங் நிறைய டைம் எடுத்துக்குது அதுக்கப்புறம் அக்யூரேட்டாக நம்ம இதில் எதையுமே டிடெக்ட் பண்ண முடியல அப்படின்றது தான் இது பிகினிங்கில் இந்த சின்ட்லேஷன் கவுண்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்போ இருந்த மெத்தட்ஸ் இது எல்லாமே தி மெத்தட் வாஸ் அபண்டன்ட் ஃபார் அபவுட் தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப்டர் அட்வான்ஸு எலக்ட்ரானிக்ஸ் மேடு பாசிபிள் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தி லைட் இன் தி சின்டிலேட்டர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ரூதர் ஃபோட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஃபெமிலியராக இருந்தது இந்த இந்த மெத்தட் தான் ஏன்னா அப்போது எலக்ட்ரானிக்ஸில் அட்வான்ஸு டெக்னிக் எதுவுமே இல்லை இருந்தாலும் அந்த ஆல்ரெடி மைக்ரோஸ்கோப் வச்சு டிடெக்ட் பண்ணுறதையே வந்துட்டு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு மெத்தடாக இருந்தது அப்போது அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸில் வந்து அட்வான்ஸு டெக்னிக் வந்ததுக்கு அப்புறமா இதில் ரேண்டமாக டெவலப் ஆனது சரிங்களா

நியூமெரிக்கல் வேல்யூவாவோ எப்படி எனர்ஜி வேல்யூவாக எப்படி வேணாலும் நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம் சரிங்களா கேல்குலேட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி அதை கண்டிப்பாக ஆம்ப்ளிஃபை பண்ணணும் சரிங்களா தி ஆம்ப்ளிஃபிகேஷன் ஆர் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் தி சிண்டிலேட்டர்ஸ் லைட் இஸ் அச்சீவ்டு வித் ஏ டிவைஸ் நோன் ஆஸ் தி ஃபோட்டோ மல்டிப்ளையர் டியூப் இந்த ஃபோட்டோ மல்டிப்ளையர் டியூப் தான் இந்த சின்டிலேஷன் கவுண்டரோட ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஹார்ட் ஆஃப் தி சிண்டிலேஷன் கவுண்டர் சரிங்களா அப்போது ஆர் ஃபோட்டோ டியூப் சரிங்களா அப்போது நம்ம இங்கே வர வீக் பல்ஸை இந்த ஃபோட்டோ மல்டிப்ளையரில் தான் மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா அப்போது இங்கே வந்து இன்டகிர எலக்ட்ரான்ஸ் வந்து இன்டெகரேட் ஆகும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஹையர் எனர்ஜி பல்ஸை அவுட்புட்டாக எடுக்கலாம் இட்ஸ் நேம் டினோட்ஸ் தி ஃபங்க்ஷன் அந்த இருந்தே நம்ம அது என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்றது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் இட் அக்செப்ட் ஏ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லைட் ஆம்ப்ளிஃபைஸ் இட் மெனி டைம்ஸ் அண்டு டெலிவர்ஸ் எ ஸ்ட்ராங் பல்ஸ் அட் இட்ஸ் அவுட்புட் சரிங்களா ஒரு சிங்கிள் ஃபோட்டோன உள்ள அனுப்புனாலே அது மல்டிபிள் ஃபோட்டோனாக வெளியில் அனுப்புவோம் நம்ம எதை கொடுக்குறோமோ எலக்ட்ரான் அனுப்புனாலும் சரி மல்டிபிள் எலெக்ட்ரானாக வெளியில் அனுப்புவோம் சரிங்களா ஆம்ப்ளிஃபிகேஷன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் டென் பவர் சிக்ஸ் ஆர் காமன் ஃபார் மெனி கமர்ஷியல் ஃபோட்டோ மல்டிப்ளையர் டியூப்ஸ் சரிங்களா இந்த மல்டிப்ளையர் டியூப்பை பற்றி நம்ம இந்த செஷனோட எண்டில் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம் சரிங்களா தி ஆப்ரேஷன் ஆஃப் இன்டிலேஷன் டிடெக்டர் மேபி டிவைடட் இன்டூ டூ ப்ராட் ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்க அப்சார்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் எனர்ஜி பை தி சின்டிலேட்டர் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன் தி விசிபிள் பார்ட் ஆஃப் தி எலக்ட்ரோமேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரம் சரிங்களா அப்போ இதோடய அவுட்புட் கண்டிப்பாக வந்து இன்புட் எதுவாக இருந்தாலும் அவுட்புட் வந்து விசிபிள் ரீஜனில் கன்வெர்ட் ஆகணும் கண்டிப்பாக சரிங்களா

இது வந்து பிளாக் டயக்ராம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் கொடுத்துருக்கோங்க சரிங்களா இது ஃபோட்டோ மல்டிப்ளையர் டியூப் இது எல்லாமே எலக்ட்ரானிக் சிஸ்டம் தான் ப்ரீ ஆம்ப்ளிஃபையர் அதுக்கப்புறம் ஆம்ப்ளிஃபையர் இங்கே பார்த்திங்கன்னா ஹை வோல்டேஜ் ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் இது ஆசிலாஸ்கோப் இது அவுட்புட் நம்ம எந்த வேவ் ஃபார்மாக வேணுமோ எந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மல்டி சேனல் அனலைசர் இங்கே கொடுத்துருக்கிறது அதுக்கப்புறம் டிஸ்கிரிமினேட்டர் அதுக்கப்புறம் ஸ்கேலர் இது எல்லாமே டிடெக்டிங் சிஸ்டம் தான் சரிங்களா இங்கே வந்துட்டு மெயின் ப்ராசஸ் இந்த இடத்துல தான் நடக்கும் ஃபோட்டோ டியூப்பில் இங்கேருந்து வர இன்புட் ஓல்டேஜ் வந்து இங்கே சின்ட்லே சின்ட்லேஷன் நடக்கும் அதுக்கப்புறம் இங்கேருந்து ஃபோட்டோ டியூப்புக்கு வந்துட்டு இன்புட்டாக வரும் இங்கே உருவாகிற சிக்னல் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த ஃபோட்டோ மல்டிப்ளையர் டியூப்பில் ஆம்ப்ளிஃபை ஆகும் அந்த ஆம்ப்ளிஃபைடு சிக்னலை இங்கே வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணலாம் இதுதான் இது சிம்பிள் சின்ட்லேஷன் டிடெக்டரோட பிளாக் டயக்ராம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சின்டிலேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்னர்கானிக் சின்டிலேட்டர்ஸ் செகண்ட் ஒன் ஆர்கானிக் சின்டிலேட்டர்ஸ் அதுக்கப்புறம் கேஷியஸ் சின்டிலேட்டர்ஸ் இது மூணும் இருக்கு இது மூணுத்தையும் நம்ம ஒவ்வொன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஆர்கானிக் கிறிஸ்டல் சின்டிலேட்டர்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி இன்ஆர்கானிக் சின்டிலேட்டர்ஸ் ஆர் கிறிஸ்டல்ஸ் ஆஃப் தி அல்கலி மெட்டல்ஸ் சரிங்களா அல்கலி மெட்டல்ஸோட என்னென்னலாம் இருக்கோ அதை தான் வந்து இன்ஆர்கானிக் சின்டிலேட்டர்ஸில் யூஸ் பண்ண முடியும் இன் பர்டிகுலர் அல்கலி அயோடைட்ஸ் சரிங்களா தட் கண்டெய்ன் எ ஸ்மால் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அன் இம்ப்யூரிட்டி இந்த இம்ப்யூரிட்டிக்காக தான் நம்ம இந்த அயோடைடை வந்து செலக்ட் பண்ணுறோங்க சரிங்களா எக்ஸாம்பிள்ஸ் இது என்ஏஐ இது டிஎல் சரிங்களா இது டிஎல் இஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு சின்டிலேட்டர் சரிங்களா கா சின்டிலேட்டர் ஃபார் காமாரிஸ் இந்த காமாரிஸை டிடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுறது சோடியம் அயோடைடு தேலியம் ஆக்டிவேட்டட் சரிங்களா இந்த தேலியம் ஆக்டிவேட்டட் இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்மால் இம்ப்யூரிட்டி அப்படின்றதோட மீனிங் இது தான் சரிங்களா இந்த சோடியம் அயோடைடில் தேலியம் ஆக்டிவேட் பண்ணும்போது அது ஒரு சின்டிலேட்டர் மெட்டீரியலாக உருவாகும் சரிங்களா இதோட திக்னஸ் அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் ஹை டென்சிட்டி இதோட டென்சிட்டி அதுக்கப்புறம் அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இது இதோட வேவ் லென்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைட் கன்வர்ஷன் எஃபிஷியன்சி இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சாம்பிளில் சரிங்களா இந்த லைட் கன்வர்ஷன் எஃபிஷியன்சியை பொறுத்து தான் இந்த சின்டிலேஷன் கவுண்டரோட எஃபிஷியன்சியே இருக்குது அப்போது இதை வச்சு தான் அதோட குவாலிட்டியை மெஷர் பண்ணுவாங்க சரிங்களா அப்போ இந்த லைட் எஃப் லைட் கன்வர்ஷன் எஃபிஷியன்சி இஸ் தி ஹையஸ்டு தட் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இப்போ சோடியம் அயோடைடு நம்ம யூஸ் பண்ணும்பொழுது இங்கே இருக்கிற லைட்டு ஃபுல்லாகவே ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கன்வர்ஷன் நடக்குது அப்படின்றது தான் இங்கே அவுட்புட் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் சரிங்களா அப்போ இந்த சின்ட்லேஷன் கவுண்டர்லேயே ஹையஸ்ட்டு லைட் கன்வர்ஷன் எஃபிஷியன்சி உள்ள மெட்டீரியல் எதுன்னா சோடியம் அயோடைடு தான் சரிங்களா இது தாலியம் ஆக்டிவேட்டட் சோடியம் அயோடைடு இதே மாதிரி நான் அடுத்தடுத்து ஒரு அஞ்சு சாம்பிள்ஸ் வந்து நேம் கொடுத்துருப்பேன் இதே மாதிரி சிம்லர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் எழுதியிருப்பேன் நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன் நான் ஆனால் டிஸ்பிளே பண்ணுறேன் நீங்கள் தேவைன்னா நீங்கள் பாஸ் கொடுத்துட்டு நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா சிசிஎம் அயோடாய்டு தாலியம் ஆக்டிவேட்டட் இதுவும் சரிங்களா இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் சிசியம் அயோடைடு சோடியம் ஆக்டிவேட்டட் இந்த மெட்டீரியல் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கால்சியம் ஃப்ளூரைடு இது யூரோபியம் ஆக்டிவேட்டட் இது இந்த சாம்பிள் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லித்தியம் அயோடைடு யூரோப்பியம் ஆக்டிவேட்டட் இது அஞ்சு சாம்பிளும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன் இதோட ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் மியூட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் பாஸ் கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி எடுத்துக்கலாம்